हलो फ्रेंड्स वेलकम टू इरोड अम्माची समयल इदु नम्म वीट्टु समयल इन्निक्कु नम्म पार्क्क पोरदु ओरु सूपरान नल्ल हेल्तियान एल्लारुमे नरैय पेर केट्टिट्टिरुंद ओरु सिरुधानियत्तै वच्चिट्टु नम्म ओरु इड्लि वंदु नल्ल सॉफ्टा एप्पडि सूपरा पण्णलाम्नु पार्ப்போம் வாங்க நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வெச்சிடுங்க அப்படியே Facebook Instagram ஷேர் சாட்ட ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க இப்போ பாருங்க நான் ஒரு டம்ளர் அளவுக்கு புளுங்கல் அரிசி எடுத்துர்க்கேன் அதுக்கு அப்புறம் ராகி அதே டம்ளர்லயே ஒரு டம்ளர் அளவுக்கு ராகி எடுத்துர்க்கேன் இது வெள்ளை சோளம் வெள்ளை சோளமும் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துர்க்கேன் உங்ககிட்ட சிகப்பு சோளம் கிடைச்சதுன்னா சிகப்பு சோளம் போட்டுக்கங்க ஒரு டம்ளர் இது குதிரவாளி ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துர்க்கேன் அப்புறம் இது வந்து சாம அரிசி அப்படினு சொல்வாங்க அதுவும் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துங்க இதெல்லாம் சேர்த்து 5 டம்ளர் வரும் அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் உளுந்தம் பருப்பு குண்டு உளுந்து போட்டுக்குங்க அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்குங்க வெந்தயம் போட்டுட்டீங்க அப்படினா இது எல்லாமே மொத்தமா ஒண்ணா ஊற வச்சிருங்க ஊற வச்சிட்டு இட்லிக்கெல்லாம் எப்படி நீங்க வந்து மாவு வந்து நல்லா ஆட்டி நல்லா ஊற வச்சி ஆட்டுவீங்களோ அதே மாதிரி இதுவும் எல்லாம் ஒண்ணா சேர்த்து 7 மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டு அதுக்கு அப்புறம் மிக்ஸில இல்லனா கிரைண்டர்ல ஆட்டிக்கங்க மிக்ஸில போடுற மாதிரி இருந்தா ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்தம் பருப்பு ಜಾஸ்தி போட்டுக்குங்க அது நல்லா தண்ணி தெளிச்சி நல்லா நைஸா சூப்பரா அரைச்சிடுங்க நல்லா அரைச்சிட்டீங்க அப்படினா பந்து பந்தா இட்லி உங்களுக்கு வரும் நான் எப்படி அரைக்கணும்ங்கறத நான் நிறைய வீடியோ உங்களுக்கு நான் போட்டுர்க்கேன் அதனால நான் அரைச்சதெல்லாம் காட்டல இப்போ இத ஊற வச்சிட்டு உங்களுக்கு கிட்ட காட்டுறேன் பாருங்க இந்த அளவுக்கு நல்லாவே எல்லாமே ஊற வச்சிட்டோம் நல்லா ஊறிடுச்சு பாருங்க உளுந்தம் பருப்பு எல்லாமே ஊறிடுச்சு இத நல்லா வந்து ஒரு 6 7 வாட்டி நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு மிக்ஸில இல்லனா கிரைண்டர்ல ஆட்டிக்கலாம் 7 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இத நல்லா கழுவிட்டு ஒரு 7 வாட்டி கழுவிட்டு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் நல்லா அரைச்சிட்டு நல்லா ஒரு 7 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சிட்டு உங்ககிட்ட எப்படி இட்லி வந்து ஊத்தலாம்ன்றத காட்டுறேன் பாருங்க நல்லா மாவு வந்து நைட் ஆட்டி வச்சு இது நல்லா நைட் ஃபுல்லா நல்லா புளிச்சிருச்சு நல்லா சிறுதானியம் எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி நல்லா கரைச்சி வச்சிட்டோம்னா நல்லா இந்த மாதிரி நல்லா புளிச்சிரும் இப்போ இத நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கலக்கி விடாம ஊத்த வேண்டாம் கலக்கி விட்டுட்டு ஊத்துனோம்னா நல்லா எல்லாமே இட்லி நல்லா சாஃப்ட்டா சூப்பரா வரும் இந்த மாதிரி மாவு வந்து நல்லா புளிச்சு இந்த மாதிரி இருந்தாலே நல்ல இட்லி வந்து நல்லா பந்து பந்தா சூப்பரா இருக்கும் இப்போ பாருங்க இத வச்சிட்டு எப்படி நம்ம இட்லி ஊத்தலாம்ன்றத பாப்போம் இட்லி ஊத்தும்போது உதறி உதறி ஊத்த கூடாது இதே மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து ஒரு குழியில ஊத்துனீங்க அப்படினா இட்லி நல்ல பஞ்சாட்டம் வரும் ஒரு வாட்டி ஊத்திட்டு மறுபடியும் எடுத்து எடுத்து ஊத்துனீங்கனா இட்லி வந்து கல்லு மாதிரி போகும் பஞ்சு மாதிரி வராது இப்போ இத வந்து என்ன பண்ணனும் நம்ம இட்லி பானையில தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சிட்டு இருக்கோம் இப்போ இட்லி பானையில தட்டு வச்சிட்டு நல்லா வேக வச்சிரலாம் சாதாரணமாக உங்க வீட்ல இட்லி எவ்வளவு நேரம் வேகுமோ அதுல இருந்து ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுங்க இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட எடுத்து காட்டுறேன் நல்லா வெந்திருச்சான்னு பார்க்கலாம் ना स्टव आफ ना इटली वो ना वे ना सूपर वह ना साफ्ट लेसा तनिया तेजिकल तनिया तेजिटोना तुणी वो ओटाम ना जम्मू वो सूपरान ना मेत मेत इटली ना साफ्टा सूपर इतना ना सेशरमेंट नहीं உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல மெத்து மெத்துன இட்லி நல்ல சாஃப்ட்டா சூப்பரா கிடைக்கும் இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் இதுக்கு நல்ல ஒரு ஜம்முன ஒரு சாம்பார் ஒன்னு செஞ்சு வெச்சுக்கலாம் இந்த சாம்பார் செஞ்சு சாப்பிட்டாலும் நல்ல சூப்பரா இருக்கும் இதுக்கு நல்ல மாங்காய் வேர்க்கடலை எல்லாம் போட்டு ஒரு சட்னி அரைச்சிருக்கேன் இந்த சட்னியையும் வச்சிட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்ல சூப்பரா நல்லா இருக்கும் இந்த சட்னியையும் இதோட லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் பாருங்க இந்த இட்லி ஒன்னு உங்களுக்கு பிச்சு காட்றேன் பாருங்க எவ்வளவு நல்ல சாஃப்ட்டா சூப்பரா இருக்குன்னு பாருங்க பஞ்சு மாதிரி நல்லா வந்திருக்கு பாருங்க இட்லி நல்ல பஞ்சு மாதிரியும் சூப்பரா இருக்கு நான் சொன்ன மாதிரி மெஷர்மென்ட்ல நீங்க வந்து இதே மாதிரி ஒரு சிறுதானியங்கள் எல்லாம் போட்டு நீங்க இட்லி செய்ங்க செஞ்சீங்கனா உங்களுக்கு நல்ல சாஃப்ட்டாவும் இருக்கும் இதுலயே உங்களுக்கு வந்து பணியாரம் தோசை இதெல்லாம்மே செய்யலாம் நல்ல சாஃப்ட்டாவும் நல்ல முருகலாவும் ரொம்ப நல்லா வரும் இது நல்ல ஒரு ஹெல்தியான இட்லிங்கறதனால உங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் நீங்க செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க Thank you for watching Irodamma Chi Samayal. Thank you.